இப்படியே எடுத்தான். அஞ்சு பாஸ்போர்ட் என் கையில் இப்படி எடுத்து அந்த ஜன்னலில் இப்படி வச்சு அப்படி ஒரு வீசு. பத்மஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களது குழுவினரது பாஸ்போர்ட் பிரெஞ்சு கான்சுலேட்டர் தெருவில் வீசப்பட்டது. MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kundrathur. For booking call 7825-806-806. Step into the world of redefined elegance with Vivo V40e. Pre-book now. இலங்கையில் கலவரம், அங்கேருந்து எல்லாரும் அகதிகளாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க, இங்கேருந்து வந்து இங்கேருந்து போகிறாங்க. கனடா, யூஎஸ்ஏ, லண்டன், பாரிஸ் அங்கெல்லாம் டிக்கெட் வாங்குவாங்க, வாங்கி கொடுப்பேன். அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. காலப்போக்கில் அந்த மக்கள் அங்கேயே போய் நிறைஞ்சிட்டாங்க. அதில் இவங்களெல்லாம் நிறைய பேர் அனுப்பி வச்சேன் நான் தான் என்பதை பெருமையோடு சொல்வேன். டென்மார்க்லாம் இன்றைக்கி எம்பியாக இருக்காங்க. இன்னும் விசாக கொண்டுக்கிட்டு பாண்டிச்சேரியில் எடுக்கணும். ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு, விசா ஆஃபீஸர் கையில் சிகரெட் கொடுத்துக்கிட்டு ஃப்ரெஞ்சுக்காரரு பார்த்துட்டு பாய் விசா ஓ ஃபைவ் பீப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தாரு. இந்த டாக்குமெண்ட் பார்த்தாரு. நோ சாரி அப்படின்ட்டான். நான் இடிஞ்சு போயிட்டேன். இப்படியே எடுத்தான் அஞ்சு பாஸ்போர்ட் என் கையில். இப்படி எடுத்து அந்த ஜன்னலில் இப்படி வச்சு அப்படி ஒரு வீசு. பத்மஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களது குழுவினரது பாஸ்போர்ட் பிரெஞ்சு கான்சுலேட்டரை தெருவில் வீசப்பட்டது. எனக்கு நெருப்பு எரிஞ்சிட்டு ஓடி போனேன். கதவை திறந்துட்டு திரும்ப வெளியே நான் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருந்தேன். உட்காருக்குனா அங்கே பிள்ளையார் சிலைலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ளேயும் பார்க்குறேன், ஏய் விநாயகரே கொஞ்சம் பார்த்து கவனி அப்படின்னு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன். ஒரு மணிக்கு ஃபோன், பாலன் நேராக போங்க, அங்கே மினிஸ்ட்ரியிலேருந்து ஆர்டர் அங்கே வந்திருக்கோம், நீங்கள் கொண்டு கொடுங்க, விசா தருவாங்க. நான் சரின்னேன். ஒரு நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் போகிறேன். என்னை கெட்ட நேரம் அப்போ தான் கதவை மூடுறான். நான் சொன்னேன், சார் சார் லெட்டர் கேம் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஸ்டாம்ப் விசா அது என்னமோ வளர்றேன். அப்படி பார்த்தான், இப்போ அது பேடான்ற மாதிரி எனக்கு சரியாக காட்டுறான். உள்ளேருந்து ஒருத்தன் ஒரு தாள் எடுத்துகிட்டு வர்றான். அதை எடுத்து அவன் பார்க்குறாரு. அது பார்க்குறாரு, நான் ஜன்னல்கிட்ட இருக்கேன். பார்த்தவர் அலட்சியமாக உள்ளவர் சொன்னது. மொத்த ஐரோப்பாவே கலங்கிச்சு அந்த நிகழ்ச்சி. என் புகழ் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டு. யார் அனுப்புனா மதுரா ட்ராவல்ஸ், யார் பாலன், நிறைய பேர் ஃபோனு, எனக்கு அவங்கள அனுப்புங்க, இவங்கள அனுப்புங்க. இப்படியே 1500 மேற்பட்ட கலைஞர்களை, இளையராஜா, TMSN, ஜேசுதாஸ், பாலசுப்ரமணியம், இதற்காகவே கலைமாமணி விருதை கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து கொடுத்தார்கள். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட கலைமாமணி VKT பாலன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்க இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். இவ்வளவு விஷயங்கள் பிசினஸ் குறித்தே இத்தனை கண்ணோட்டங்கள் உங்களுக்கு இருக்கும்போது எந்த இடத்துல கலை நிகழ்ச்சி பக்கம் உங்களுடைய ஆர்வம் திரும்புது சார்? இலங்கையில் கலவரம், அங்கேருந்து எல்லாரும் அகதிகளாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க, இங்கேருந்து வந்து இங்கேருந்து போகிறாங்க. எனக்கு வந்ததெல்லாம் திட்டமிட்ட வர்த்தகம் இல்லை. எதுவுமே எப்பொழுதுமே ஆக்சிடென்ட் தான், விபத்து. என் கண் முன்னால் ஏதேதோ ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு வரும், அதை நான் செஞ்சுருவேன். சரியாக பிள்ளையான கூட அதை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ அறிவில்லை, அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ பக்குவம் இல்லை. எது கிடைச்சாலும் செய்வேன். பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறேன், அதை எடுத்து கொடுப்பேன். டிக்கெட் வாங்கி தாங்கன்னா வாங்கி கொடுப்பேன். எனக்கு கமிஷன் கிடைக்கும். சின்ன சின்னதாக வந்துக்கிட்டே இருந்தேன். காலப்போக்கில் அகதிகளாக வந்தாங்க, எல்லா வெளிநாடுகளுக்கு போனாங்க. ஜப்பான் இல்லை, ஆஸ்திரேலியா, இங்கே கனடா, யூஎஸ்ஏ, லண்டன், பாரிஸ், ஜெர்மன், டென்மார்க், பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், நோர்வே அங்கெல்லாம் டிக்கெட் வாங்குவாங்க, வாங்கி கொடுப்பேன். அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. காலப்போக்கில் அந்த மக்கள் அங்கேயே போய் நிறைஞ்சிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. அதில் சென்னை மாநகரத்தில் இவங்களெல்லாம் நிறைய பேர் அனுப்பி வச்சேன் நான் தான் என்பதை பெருமையோடு சொல்வேன். அவ்வளோ பேர் டென்மார்க்லாம் இன்றைக்கி எம்பியாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய என்டர்பிரஸ், தொழில் முனைவர்களாக இருக்கிறார்கள், தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். இங்கிருந்து அகதியாக போனவங்க நிறைய, ஃப்ரான்ஸுக்கெல்லாம் போனால் ஒரு தெருவே, கனடாவில் போனால் இன்னொரு தெருவே, அந்த கடை இந்த கடை இந்த ஹோட்டலெல்லாம் அந்த சனங்கள் போனது. போன பிறகு அவங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் தேவைப்படுது. அப்படி இருக்கிறேன் தான் நந்தன், என்னால் மறக்க முடியாத மனிதர். அவர் வந்து நாங்கள் கலை நிகழ்ச்சி பண்ணலாம், ஏற்பாடு பண்ண முடியுமானார். என் வாழ்க்கையில் எதுவுமே திட்டமிட்டு கையில் ஸ்டாக்காக வைக்கலை எந்த பொருளும். எல்லாம் வந்து கேட்குறது நான் செய்கிறது, அவ்வளோதான். அவர் வந்து கேட்டாலும் செஞ்சுருவோமே அப்படின்னு என் வீட்டிலேருந்து பக்கத்தில் ரெண்டாவது தெரு சீர்காழி அண்ணன், சீர்காழி கோவிந்தராஜ் அண்ணன், அவரை போயிட்டு காலையில் போய் நின்னேன். வாங்குறது நான் இங்கே தான் இருக்கேன். இப்படி உங்களுக்கு நிகழ்ச்சி லண்டன் எல்லாம் பண்ணணும், நீ வரணும் அப்படின்னா சரி. 1987 போகலாமே
உங்கள் உங்கள் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் உங்கள் டப்ளா ஆள் பாஸ்கர் இருக்கார். அப்படியே சார், நான் பேசிக்கிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம். லண்டன் போக போகிறோம், பாரிஸ் போக போகிறோம், சுவிட்சர்லாந்து போக போகிறோம்னா சரி, இன்னும் பாஸ்போர்ட்லாம் வாங்கி வந்துட்டு எல்லாம் பேசிட்டோம், ஒரு தொகையை பேசிட்டோம். நாலு ப்ரோக்ராம், நாலு ப்ரோக்ராமுக்கு 50,000 ரூபா. அவர் கேட்கல. அவர், தம்பி நீ என்ன கொடுக்குறியோ கொடு. நீங்கள் உள்ளூரில் எவ்வளோ வாங்குறீங்க ஐயா? உள்ளூரில் என்ன 5,000 ரூபா தருவாங்க, 10,000 ரூபா தருவாங்க தம்பின்னு. சரி என்ட்டு வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன், ஒரு 10,000 ரூபா போட்டுங்க, 5 ப்ரோக்ராம் 50,000 ரூபா தாங்கன்னா மொத்தமாக கொடுத்தாரு. கொண்டு கொடுத்தேன், அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. மொத்தமாக கொடுத்துட்டீங்க, வச்சிங்க, எனக்கு கச்சேரியை நல்லா பண்ணி கொடுங்க. சரி அப்படின்ட்டு அப்புறம் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதுக்கு எப்படி விசா எடுக்கணும், டிக்கெட்டு இதெல்லாம் ஒரு ப்ரோசஸ் என்னென்ன. சரின்னு விசாவை கொண்டுக்கிட்டு பாண்டிச்சேரியில் எடுக்கணும் போயிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு போகணும், 1 மணிக்கு போய்ட்டு கியூவில் நிற்கணும், 1 மணிக்குன்னு 5 மணிக்கு கொண்டுக்கிட்டு கொடுத்தாச்சு. இப்படி டேபிள் தான், டேபிளுக்கு முன்னால் தான் நின்று கொடுக்கணும். கியூவில் வந்தாலும் உள்ள ஆஃபீஸர் உட்காந்துருக்கார், விசா ஆஃபீஸர், கையில் சிகரெட் குடிச்சிக்கிட்டு, ஃப்ரெஞ்சுக்காரர். பார்த்துட்டு பாய் ஸோ விசா ஓ 5 பீப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தாரு. இந்த டாக்குமெண்ட் பார்த்தாரு, நோ சாரி அப்படின்ட்டான். ஒரே வார்த்தை, நான் இடிஞ்சு போயிட்டேன். ஏ, எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு மனசுக்குள்ளே, இது விசா கொடுக்கலன்னா எங்கே தான் ஆரம்பமே போச்சு. ஏன்னா நான் ஒரு கணக்கு போட்டுச்சுங்க, இதை செஞ்சால் எனக்கு ஒரு 5,000 ரூபா கிடைக்கும், மாதமே எனக்கு ஒரு 500,000 தான் கிடைக்கும், இதில் 5,000 கிடைக்கும் மொத்தமாக. நான் திரும்ப நோசம் ஸோ வெரி பத்மஸ்ரீ, வெரி ஃபேமஸ் செலிப்ரிட்டி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது வேறு, ஃப்ரெஞ்சும் தெரியாது அது வேறு, ஆனால் ஏதோ சொல்கிறேன், வெரி பிக் சிங்கர், ப்ளீஸ் சார் பத்மஸ்ரீ சார் வந்து நான் சொல்கிறேன், 2-3 தான் சொல்கிறேன், அவனும் 2-3 சொல்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் பொறுமை இழந்துட்டான், இப்படியே எடுத்தான் 5 பாஸ்போர்ட்டையும் கையில். பக்கத்தில் பெரிய ஜன்னல், இப்படி எடுத்து அந்த ஜன்னலை இப்படி வச்சு அப்படி ஒரு வீசு, அங்கேதான் கியூ வரும் வெளியே ரோட்டில். பத்மஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களது குழுவினரது பாஸ்போர்ட் ஃப்ரெஞ்ச் கான்சுலேட்டரை தெருவில் வீசப்பட்டது. எனக்கு நெருப்பு எரிஞ்சிட்டு ஓடி போனேன், கதவை திறந்துட்டு திரும்ப வெளியே போயிட்டு அப்படியே பொறுக்கினேன். எல்லாத்தையும் பொறுக்கிட்டு எனக்கு அழுகிறதும் பவழுது, என்னை இவ்வளோ பெரிய ஒரு ஊருக்கு அனுப்புறது, இவ்வளோ பெரிய ஆளுகளை, இவ்வளோ பெரிய ஒப்பந்தி, அப்படியே இடி விழுந்துட்டு அப்படின்ட்டு அப்படியே வந்தேன். எல்லா மனிதர்களுக்கும் இந்த கஷ்டம்னு ஒன்று வந்துட்டால் பக்தின்னு ஒன்று வந்துடும். எனக்கும் அந்த ஒரு நேரத்தில் பக்தி வந்துட்டு, எப்படி பக்தினா, அன்றைக்கி இந்த என்ன குல விநாயகர், மனக்குல விநாயகர் கோயில் இருந்துச்சு, பிரபலமான கோயில், பிரபலமான கோயில், அப்படியே நடந்துட்டு அங்கே போனேன். அப்போ தான் எஸ்டிடி அங்கே தான் பேசலாம், அப்போ செல்ஃபோன்லாம் இல்லை. அங்கே போயிட்டு எஸ்டிடி ஃபோனில் நந்தன் நிற்கிறார் ஃப்ரான்ஸில், அவருக்கு ஃபோன் பண்ணேன், அண்ணன் இப்படி விசாதாரமான தூக்கி வீசிட்டான் அண்ணன் இப்படி பாஸ்போர்ட்டு, காலையில் 8 மணி, நீங்கள் அங்கேயே இருங்க, அந்த நம்பரை கொடுங்கன்னு அந்த எஸ்டிடி பூத் நம்பரை வாங்கிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் இருந்துட்டார். சரி, நான் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கேன், நாங்கள் பிள்ளையார் சிலையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ பிள்ளையார் சிலையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறேன், உள்ளேயும் பார்க்குறேன். ஏய் விநாயகரே, கொஞ்சம் பார்த்து கவனி, மனுஷன் துவண்டு தோல்வியில் எல்லாம் முழு நேரம் யாரையாவது நம்ப தோணும், யாரையாவது. நானும் அந்த நேரம் பார்த்து இப்படி பார்த்து விநாயகர் கொஞ்சம் காப்பாற்று, ஏதாவது பண்ணு அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன். 1 மணிக்கு ஃபோன், பாலன் நேராக போங்க, அங்கே மினிஸ்ட்ரியிலேருந்து ஆர்டர் அங்கே வந்திருக்கோம், நீங்கள் கொண்டு கொடுங்க, விசா தருவாங்க. நான் சரின்னு எடுத்துக்கிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் போகிறேன். என்ன கெட்ட நேரம், அப்போ தான் கதவை மூடுறான், பெரிய கதவு ஃப்ரெஞ்சில் இன்றைக்கும் இருக்குது, அந்த கதவை மூடுறான், எனக்கு உள்ளே போக முடியாது. இப்போது நான் தட்டுறேன், அப்புறம் ஞாபகம் டக்குன்னு அந்த ஜன்னல்கிட்ட வந்தேன், வீசினானே அந்த ஜன்னல்கிட்ட வந்தேன்னு அவன் அப்போ தான் எலும்பி அப்படி உள்ளே போகிறாரு. நான் சொன்னேன், சார் சார், லெட்டர் கேம் ஃப்ரம் மினிஸ்ட்ரி, ஸ்டாம்ப் விசா, அதான் என்னமோ வளர்றேன். அப்படி பார்த்தான், இப்போ பார்த்துட்டு பேடான்ற மாதிரி எனக்கு சைகை காட்டுறான். உள்ளேருந்து ஒருத்தன் ஒரு தாள் எடுத்துகிட்டு வரான், அதை எடுத்து அவன் பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு, நான் ஜன்னல்கிட்ட இருக்கேன். பார்த்தவர் அலட்சியமாக உள்ளவர் சொன்னது, அப்பயும் மரியாதை இல்லை, மரியாதை என்னத்த மரியாதை, அப்படியே உள்ளே வர்றேன், அந்த டேபிளில் வைக்கிறேன், அப்படி பார்க்குறாரு அந்த லெட்டர். அது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல்
ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு விசா கொடுங்கன்னு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அப்ரூவ் ஆகி அந்த லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதன் அடிப்படையில் இவர் பார்த்துட்டு விசா குத்தி அப்படி கொடுத்தாரு. அந்த 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 அதை நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும், எனக்கு இல்லை உங்களுக்கு, அப்படியே அணைச்சிக்கிட்டேன் பாஸ்போர்ட்டை. அப்படியே மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்தேன். உடனே பக்தி பிள்ளையார் பண்ணி கொடுத்தாருன்னெல்லாம் சொல்லி அப்புறம் எல்லோரும் கோயிலுக்கு படையெடுத்துருவாங்க பாவம், அது வேண்டாம், அதல்ல இது. ஆனாலும் எனக்கு போன பார்த்ததில் எனக்கு ஒரு விநாயகர் செலவு இருந்துச்சு கருங்கல்ல, எவ்வளோண்ணே 500 ரூபான்னா கொடுத்தேன், வாங்கி வச்சுக்கிட்டேன் 500 ரூபாய். அதுதான் உங்களுக்கு பின்னால் அங்கே கடைசியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கொண்டு வச்சு இன்றைக்கி 35 வருஷம் ஆச்சு அந்த விநாயகர் சிலை. சாமியாக இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து வச்சாங்க. இதுக்காக எல்லோரும் போங்கடா, அங்கே போய்ட்டு கும்பிடுங்கடா, மொட்டை போடுங்கடா, தேங்காய் உடைங்கடா, உங்களுக்கு விசா கிடைக்கணும்னு சொல்கிற நிலமையில நான் இல்லை, அது வேறு. பட் விசா எடுத்துகிட்டு அப்புறம் லண்டன் விசா எடுத்து அங்கே அனுப்புனேன். மொத்த ஐரோப்பாவே கலக்கிச்சு அந்த நிகழ்ச்சி. சுவிட்சர்லாண்ட்லேயும் சரி, ஜெர்மனில் சரி, ஃப்ரான்ஸ், லண்டன்லாம் என் புகழ் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சுட்டு. யார் அனுப்புனா, மதுரா ட்ராவல்ஸ், யார் பாலன், நிறைய பேர் ஃபோனு எனக்கு, அவங்கள அனுப்புங்க, இவங்கள அனுப்புங்க. இப்படியே 1500க்கு மேற்பட்ட கலைஞர்களை, இளையராஜா, டிஎம்எஸ் அண்ணன், ஜேசுதாஸ், பாலசுப்ரமணியம் ஐயா, ஜானகி அம்மா, எல்லாம் அவ்வளோ பேரையும் சொல்லலாம், இருக்கிற ஆர்டிஸ்டில் பாதி பேரை சொல்லிடலாம். 300 நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் என்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காகவே கலைமாமணி விருதை கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து கொடுத்தார்கள். இந்த கலைஞர்களை அனுப்பிய விதத்தில் இந்தியாவிலே லக்ஷ்மிகாந்த் பியார்லால், கைதா கிருஷ்ணமூர்த்தி, நிறைய ஹிந்திக்காரங்களெல்லாம் அனுப்பி நிகழ்ச்சிகளுக்கு, அதையே இந்தியாவிலே அதிகமான கலை நிகழ்ச்சிகளை அனுப்பியது மதுரா ட்ராவல் சர்வீஸ்னு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு, இந்திய சாதனையாளர்களை ரெஜிஸ்டர் பண்ணுற புக்கில் என் பேர் இடம்பெற்றிருக்கிறது, என் நிறுவனத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அன்னைக்கு மட்டும் அந்த விசா கிடைக்காமல் போயிருந்தால் வரலாறு அவ்வளோதான், எவ்வளோத்தையும் இழந்திருப்பேன். ஆகவே கண்ணீரோடு விதைப்பவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறான், அப்படி தான் நினைக்கிறேன், பைபிள் வார்த்தை. உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்தியா கிளிட்ஸ் வாசகர்களுக்கும், என்னை பேட்டி கண்ட மணிமாறனுக்கும், அவர் கூட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். MP Developer launching Villa Vaibhavan, October 4, 5 and 6, now at Sirseri and Kundrathur. For booking, call 7825-806-806. Step into the world of redefined elegance with Vivo V40e. Pre-book now.